ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அச்சு விட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வல்லாரக்கீரை கூட்டு. மோஸ்ட்லி நம்ம வீடுங்களில் சிறுகீரை, அரைக்கீரை, மணத்தக்காளி, பசலைக்கீரை இதை தான் செய்வாங்க. நம்ம ஒரு சேஞ்சுக்கு வல்லாரக்கீரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வல்லாரக்கீரை ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும்னு சொல்லுவாங்க. நம்ம கசப்பு இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்ச வல்லாரக்கீரை இதை நம்ம நார்மல் கீரை மாதிரி எப்பயும் நறுக்கி வச்சுக்கணும். உப்பு, எண்ணெய், தோரம்பருப்பு, மஞ்சத்தூள், கடுகு, காஞ்ச மிளகாய், சீரகம், தேங்காய். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கீரையை வேக வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் தோரம்பருப்பு, நறுக்கி வச்ச வல்லாரக்கீரை, கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இது ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சா போதும். இப்போது ஒரு மிக்சி ஜாடியில் தேங்காய், ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கீரையை தாளிச்சுக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்சதும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பாருங்கள் நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய் வருந்ததும் நம்ம வேக வச்சுருந்த வல்லாரக்கீரையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காய் சீரகம் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ தண்ணியாக இருக்குது, இதை நல்லா சுண்டி வரணும். பாருங்கள் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கசப்பே இல்லாமல் டேஸ்டியான வல்லாரக்கீரை கூட்டு ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.